ஆக்சுவலாக சென்னையிலேருந்து கோயம்புத்தூருக்கு நான் பஸ்ஸில் தான் போக போகிறேன். பஸ்ஸுக்கு ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன், எப்போ வரும்னே தெரில. ஒரு வழியாக புக் பண்ண பஸ் வந்துருச்சு, ஆனால் நிற்க வேண்டிய இடத்த விட்டு ரொம்ப தூரத்தில் நின்றுட்டு இருக்கேன். அதுக்காக தான் போயிட்டுருக்கேன். டிக்கெட் செக்கிங்லாம் முடிச்சுட்டு நான் புக் பண்ண சீட்டில் வந்து உக்காந்துட்டேன். ஆக்சுவலாக நான் விண்டோ சீட் தான் புக் பண்ணியிருந்தேன், அதுதான் வந்து ட்ராவலுக்கு நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த நைட்டு நான் என்ஜாய் பண்ணுறேன். நாளைக்கு காலைல கோயம்புத்தூரில் மீட் பண்ணலாம். குட் நைட். குட் மார்னிங் டு ஆல். ஆக்சுவலாக நான் காலைல 6 மணிக்கே வந்து கோயம்புத்தூர் பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டேன். ஸோ இங்கே தங்கி ரெஃப்ரெஷ் ஆகிட்டு ஈஷா டெம்பிள் போகலான்னு சொல்லிட்டு இந்த இடத்துல ரூம் புக் பண்ணியிருக்கேன். இங்கே வந்து 4 ஹவர்ஸ்க்கு 100 ரூபீஸ். ஸோ உள்ளே என்னென்ன இருக்குன்னு காமிக்கிறவங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு விஷயம், இங்கே ஃப்ரீ வைஃபை இருக்குது. கீழே வந்தோன்னா வந்து பெட்ஸ்லாம் நிறையா இருக்கும். நமக்கு ஒரு பர்டிகுலர் பெட்டு கொடுத்துருப்பாங்க, அதோடு சேர்த்து ஒரு கபோர்டும் கொடுத்துருப்பாங்க. அதுக்குள்ளே நம்ம பேக்ஸ் திங்ஸ்லாம் வந்து லாக் பண்ணிக்கலாம். இது மொத்தம் 3 ஃப்ளோர் இருக்குது, அதனால் எந்த டைமும் நமக்கு வந்து அவைலபிளாக இருக்கும். அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. டெரஸில் வந்து வாஷ்ரூம்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதுவும் கொஞ்சம் கவுண்ட்ஸ் அதிகமாக இருக்கனால அங்கேயும் கூட்டம்லாம் ஒன்றும் இருக்காது. இங்கே ஃப்ரீயாக ரெஸ்ட் எடுத்துகிட்டு நம்ம போகலாம். கோயம்புத்தூர் காந்திபுரம் பஸ் ஸ்டாண்டில் இருந்து பஸ் பிடிச்சி இப்போ நம்ம ஈஷா டெம்பிள் போயிட்டுருக்கோம். ஈஷாவை பஸ் நெருங்க நெருங்க அவ்வளோ ட்ரீஸையும் தாண்டி ஈஷா ஸ்டாச்சு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய ஆரம்பிக்குது. இது பார்க்கவே ரொம்ப பிரமிப்பாக இருக்குது. ஸோ இதுதான் ஈஷா யோகா சென்டரோட ஸ்டார்டிங் பாயிண்ட்டு. இதில் லெஃப்ட் சைட் போனோன்னா வந்து தியானலிங்கம் இருக்கும், ரைட் சைட் போனோன்னா ஆதியோகி ஸ்டாச்சு இருக்கும். ஃபஸ்ட் எடுத்தோடனே நான் பார்த்தது இந்த நார்மல் ஹைட்டில் இருக்க சிவா ஸ்டாச்சு தான். இது வந்து பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இது வந்து ஆதியோகி ஸ்டாச்சுவை ஃபேஸ் பண்ண மாதிரி செஞ்சுருக்காங்க. ஃபுல்லாக ஸ்டீலில் செஞ்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு சின்ன சின்ன மைனூட் பாயிண்ட்டும் பக்காவாக இருந்துச்சு பார்க்கவே. இங்கே வந்து ஆதியோகி ஸ்டாச்சுவுக்கு போகிறதுக்கு வந்து நம்ம மாட்டு வண்டி வழியாக போகலாம். ஸோ அதுதான் இங்கே நின்றுட்டுருக்கு, அதுதான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஆனால் நம்ம ஃபஸ்ட் எடுத்தோடனே வந்து தியானலிங்கம் தான் போக போகிறோம். இதுக்குள்ளே வந்து மொபைல்ஸ் பேக்ஸ்லாம் அலோவ் பண்ண மாட்டாங்க, அதனால் இங்கேயே சரண்டர் பண்ணிட்டு தான் உள்ளே போக போகிறேன். உள்ளே போனோடனே ஃபஸ்ட்டு இருக்கிறது வந்து சூரிய குண்ட் தான். ஸோ அதை பார்த்துட்டு உள்ளே ஷவர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து மெடிடேஷன் ஹால் போகிற மாதிரி இருக்கும். ஸோ சூரிய குண்டை தாண்டி போனோன்னா அதுக்கப்புறம் ஒரு பெரிய லேக் இருக்கும். அதை ஃபேஸ் பண்ண மாதிரி ஒரு புத்தா ஸ்டாச்சுவும் இருக்கும். அதை பார்க்கவே ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த அட்மாஸ்ஃபியரு. அடுத்த இன்னும் உள்ளே தாண்டி போனோன்னா ஒரு பெரிய நந்தி ஸ்டாச்சு இருக்கும். அது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டீல்லே மெயின் பண்ணியிருப்பாங்க. அதுக்கடுத்து தான் வந்து லிங்கபைரவி இருக்குது. இங்கே வந்து லிங்கபைரவிக்கு பூஜை நடக்கும். ஸோ லிங்கபைரவி எப்படி வழிபடணும்னு சொல்லி கீழே ஒரு ஸ்ட்ரக்சர் மாதிரி போட்டிருப்பாங்க. அங்கே மந்திரத்தெலாம் வந்து ஸ்பீக்கரில் தான் ப்ளே பண்ணாங்க. பார்க்கவே ஒரு தியேட்டர் எஃபெக்ட் மாதிரி இருந்துச்சு. லிங்கபேரிக்கு அடுத்ததாக தான் வந்து சந்திரகுந்த் இருக்குது. இது வந்து லேடிஸ்க்கான அந்த குளிக்கிற குளம். அடுத்து தான் வந்து ஒரு ஸ்டோன் ஒர்க்ஸ்லாம் இருக்கிற ஒரு இடத்த பார்த்தேன். அதுக்கப்புறமா தான் வந்து தியானலிங்காவுக்கு போனேன். அந்த தியானலிங்காவோட ஸ்பெஷல்னா இந்த இடத்த ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து குட்டி குட்டி செங்கலாலே பில்ட் பண்ணியிருக்காங்க. இதில் எந்த பில்லர்ஸும் யூஸ் பண்ணல. அதுவும் இல்லாமல் உள்ளே ரொம்ப வந்து ஒரு சைலண்ட்டான என்வரன்மெண்ட் பில்ட் பண்ணியிருக்காங்க. அந்த லிங்கம் வந்து பார்க்கவே ரொம்ப பெருசாக இருந்துச்சு. உள்ளே வந்து மெடிடேஷன் பண்ணுறதுக்கு 10 to 15 minutes டைம் கொடுப்பாங்க. அடுத்து பெல் அடித்தோடனே அடுத்த குரூப் உள்ள வந்து மெடிடேஷன் பண்ணுவாங்க. ஸோ இப்போ நான் வந்து ஆதியோகி சிவா ஸ்டாச்சுக்கிட்ட தான் போயிட்டுருக்கேன். சைட்ஸ்லாம் வந்து நிறைய கடைகள்லாம் இருக்குது. ஸோ நமக்கு தேவையான ஃபுட்ஸ் ஐட்டம்ஸ்லாம் வாங்கிக்கலாம். அதுவும் இல்லாமல் போலீஸ் ஸ்டேஷனும் இருக்குது ஏதாவது எமர்ஜென்சினா. ஸோ வாங்க பார்க்கலாம்.
இந்த சிவா ஸ்டாச்சு போகிற வழி ஃபுல்லாக இந்த மாதிரி ஸ்பீக்கர்ஸ்லாம் வச்சு டிவோஷனல் மியூசிக் வந்து ப்ளே பண்ணுறாங்க. ஸோ அந்த பக்கம் பார்த்தோம்னா நர்சரி இருக்குது, குட்டி குட்டி மரம் செடிலாம் வச்சுருக்காங்க. அந்த ஆதியோகி ஸ்டாச்சுக்கும் பக்கத்தில் தான் இந்த இடம் இருக்குது. இங்கே வந்து நிறைய ஷாப்ஸு, அப்புறம் ஆதியோகி ஃபோட்டோ போட்ட டிஷர்ட்ஸ்லாம் செல் பண்ணிகிட்ருக்காங்க. இங்கே ஃபுட்டும் நிறைய கிடைக்கும். போகிற வழி ஃபுல்லாக வந்து தண்ணி தாகம் எடுத்தால் குடிக்கிறதுக்கு அந்தந்த இடத்துல வந்து ரோ வாட்ரு செட் பண்ணியிருக்காங்க. ஸோ நமக்கு வந்து தண்ணி எடுத்துகிட்டு போகணுன்ற அவசியம் கூட இல்லை, அங்கே இருக்கிறதே வந்து குடிச்சிக்கலாம். ஆதியோ ஸ்டாச்சு நெருங்க நெருங்க இவ்வளோ பெருசாக இருக்கும் நான் வந்து எதிர்பார்க்கவே இல்லை. பார்க்கவே ரொம்ப வந்து பயங்கர பெருசாக இருக்குது. இது எப்படி ஸ்டீலால் பில்ட் பண்ணாங்கன்னே தெரில. ஸோ அடுத்து வந்து மோர் பந்தலில் மோர் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ வாங்கி கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். எல்லா ஆதியோகி ஸ்டாச்சுக்கு வந்தாச்சு. இது மொத்தம் 112 ஹைட் இருக்குது. இது முழுக்க முழுக்கவே குட்டி குட்டி அயன் பிளேட்ஸால் பில்ட் பண்ணியிருக்காங்க. இது 2017 February 24th அப்போது பிஎம் மோடி தான் வந்து இதை ஓப்பன் பண்ணி வச்சுருந்தாரு. அன்றைக்கி வந்து சிவராத்திரி, ஒவ்வொரு சிவராத்திரியும் அந்த ருத்ராட்சத்தை கழட்டி வர பக்தர்களுக்கு கொடுக்குறதா சொல்கிறாங்க. எவ்ரிடே ஈவினிங் 7:00 மேலே வந்து இதில் வந்து லைட் ப்ரொஜெக்ட் பண்ணுவாங்க. அந்த ஷோ இன்றைக்கும் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ வெயிட் பண்ணி பார்த்துட்டு போகலாம். ஈவினிங் ஆக ஈஷாவில் வந்து கூட்டம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. பாருங்க, இன்னும் ஒரு நேரத்தில் வந்து லைட்டிங் ஷோ ப்ரொஜெக்ட் பண்ண போகிறாங்க. ஸோ நான் ஃபைனலாக வந்த வேலை முடிஞ்சிச்சு. நான் இந்த விலாக் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ அண்ட் ஹாவ் அ கிரேட் டைம். அப்படியே எல்லா இதும் விளக்கி கொடுத்துட்றா. வீட்டில் கூட இதெல்லாம் பண்ணியிருக்கேன். பார்த்தாவே தெரியுது வீட்டில் பண்ணதே இல்லையா. தூக்கி போட்டு நான் போட்டு குடிக்கிட்டா கொதிக்குதுரா. என்ன தெரியுது அப்படியே இங்க இருந்து அப்படியே சில திட்ட மாதிரி ஃபர்ஸ்ட் முகத்திருக்க அப்படியே இருக்கே இல்லை.